இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்து மதத்தை இழிவுபடுத்திய விவகாரம். சமய போதகர் ஜம்ரி வினோத் உட்பட இருவருக்கு எதிரான வழக்கு மனு தள்ளுபடி. இஸ்லாம் அல்லாதவரின் சமய நம்பிக்கையை இழிவுபடுத்தியதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக்கின் மாணவர்களான ஜம்ரி வினோத் காளிமுத்து மற்றும் ஃபிரிடாவுஸ் ஓங் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற சட்டத்துறை தலைவரின் முடிவை எதிர்த்து குவாலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் எஸ் சிவக்குமாரும் எம் ராஜசேகரனும் இன்று தோல்வி கண்டனர். சிவக்குமாரும் ராஜசேகரனும் செய்து கொண்ட சீராய்வு வழக்கு மனுவை தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்ற நீதிபதி வான் அகமட் ஃபாரிட் இன்று காலையில் இயங்கலை மூலமாக வழங்கிய தீர்ப்பில் தெரிவித்தார். வழக்கை தொடுத்துள்ள வாதிகள் இருவரும் சட்டத்துறை தலைவர் அட்டர்னி ஜெனரல் செய்துள்ள முடிவின் சட்டப்பூர்வ தன்மையை மறுக்கவில்லை. அதே வேளையில் அவ்விருவரும் நீதிமன்றத்தில் ஓர் ஆதாரமாக நிரூபிப்பதற்கு தங்கள் வசம் வீடியோ காணொலியை கொண்டுள்ளனர் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது என்ற போதிலும், அந்த வீடியோ காணொலியின் உள்ளடக்கம் அவதூறு அல்லது தீய நோக்கத்தை கொண்டது என்பதை நிரூபிக்க தவறிவிட்டனர் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி வான் அகமட் ஃபாரிட் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். பெர்லிஸை தளமாக கொண்ட ஒரு சமய போதகரான ஜம்ரி வினோத் மற்றும் மல்டி ரேஷியல் ரிவர்டர் முஸ்லிம்ஸ் நிறுவனர் ஃபிரிடாவுஸ் ஓங் ஆகியோருக்கு எதிரான போலீஸ் புகார்கள் தொடர்பில் அந்த இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க சட்டத்துறை தலைவருக்கு ஓர் உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று விமான நிறுவனத்தின் முன்னாள் பணியாளரும் உலக மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவருமான எஸ் சசிகுமார் ஷா ஆலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிரிடாவுஸ் ஓங் ஆகியோர் தங்களின் முகநூலில் ஓர் வீடியோ காணொலி வாயிலாக இந்து சமயத்தையும் இஸ்லாம் அல்லாத பிற சமயத்தையும் அவற்றின் சாங்கிய சம்பிரதாயங்களையும் இழிவுபடுத்தி கருத்து வெளியிட்டது தொடர்பாக அதிகமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளதாக தமது வழக்கு மனுவில் சசிகுமார் சுட்டிக்காட்டியிருந்தார். நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம் மற்றும் தகவல் தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் குற்றவியல் நடைமுறைகளின் 133 பிரிவின் கீழ் அந்த இரு சமய போதகர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்று சசிகுமார் தமது வழக்கு மனுவில் வலியுறுத்தியிருந்தார். எனினும் அந்த இரு சமய போதகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் திட்டம் இல்லை என்ற சட்டத்துறை தலைவரின் முடிவு நிலைநிறுத்தப்படுவதாக கடந்த ஆண்டு ஏப்ரல் 26 ஷா ஆலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு செல்லத்தக்கது அல்ல என்றும் அந்த முடிவு சீராய்வு செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரி குவாலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் எஸ் சிவக்குமாரும் எம் ராஜசேகரனும் இந்த சிவில் வழக்கை தொடுத்திருந்தனர். அவ்விருவரின் வழக்கு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி வான் அகமட் ஃபாரிட் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இதனிடையே தீர்ப்பின் முடிவு குறித்து திசைகள் தொலைக்காட்சியிடம் பேசிய உலக மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் எஸ் சசிகுமார் தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக குறிப்பிட்டுள்ளார். நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் முகநூலில் கருத்து பதிவேற்றம் செய்ததாக கூறப்படும் பிரபல எழுத்தாளர் உதயசங்கர் எஸ்பியை தடுப்பு காவலில் வைப்பதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்ற ஆணை பெறப்படும் என்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் சிஐடி இயக்குநர் டத்தஸ்ரீ அப்துல் ஜாலில் ஹசான் தெரிவித்துள்ளார். தேசிய மொழி இலக்கிய விருதை பெற்றவரான 50 உதயசங்கர் நேற்று காலையில் ஷா ஆலாம் ஸ்ரீமுடாவில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றவியல் சட்டம் 233 பிரிவு மற்றும் தகவல் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் உதயசங்கர் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். எந்த ஒரு நபரின் மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டாம் என்றும் சிஐடி இயக்குநர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். குறிப்பாக இனம் மற்றும் மத உணர்வுகளை தொடக்கூடிய விவகாரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அப்துல் ஜாலில் ஹசான் நினைவுறுத்தினார். தேசிய நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பதற்கும் அச்சுறுத்துவதற்கும் சமூக ஊடகங்களை ஒரு தளமாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை வேண்டுமென்றே அச்சுறுத்தும் எந்த ஒரு நபர் மீதும் விட்டுக் கொடுக்கும் போக்கு
கடைபிடிக்கப்படாது, மாறாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்துல் ஜலீல் ஹசான் எச்சரித்துள்ளார். பிகேஆர் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் அக்கட்சியின் நடப்பு தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2022 முதல் 2024 ஆண்டிற்கான தலைவர் பதவிக்கு அன்வாரின் ஒரே ஒரு வேட்புமனு தாக்கல் மட்டுமே தேர்தல் குழு பெற்றதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். போட்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினரான 74 வயதான அன்வாருக்கு கட்சி சார்பில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சைஃபுடின் நசத்தியோன் தெரிவித்துள்ளார். பந்திங் அருகில் 2 மோட்டார் சைக்கிளோட்டிகளை மோதி தள்ளிய பின்னர் தொடர்ந்து எதிர் திசையில் வாகனத்தை செலுத்தி விபத்துக்குள்ளான வாகனம் ஓட்டியை போலீசார் பிடித்தனர். விபத்தில் காயங்களுக்கு ஆளான அந்த நபர் தற்போது பந்திங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டன்ட் அகமத் ரித்வான் முகமத் நூர் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் 2:49 மணியளவில் தெலோக் பங்க்லிமா காராங்கிலிருந்து பண்டார் சௌஜானா புத்ராவை நோக்கி தென்கிள்ளான் எஸ்கேவிஇ நெடுஞ்சாலையின் 30.1 கிலோமீட்டரில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பெரோடுவா பேசா காரோட்டி எதிர்திசை சாலையின் அவசர தடத்தில் வாகனத்தை வேகமாக செலுத்திய வீடியோ காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அந்த பெரோடுவா பேசா காரோட்டி முதலில் ஹோண்டா டேஸ் மோட்டார் சைக்கிளோட்டியையும் பின்னர் யமஹா எல்சி 135 ரக மோட்டார் சைக்கிளோட்டியையும் மோதி தள்ளியதாக சூப்பரிண்டன் அகமத் ரித்வான் குறிப்பிட்டுள்ளார். இதில் முதல் மோட்டார் சைக்கிளோட்டி சொற்ப காயங்களுக்கு ஆளான போதிலும் இரண்டாவது மோட்டார் சைக்கிளோட்டி கைகால்களில் கடுமையான காயங்களுக்கு ஆளாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த பெரோடுவா பேசா காரை செலுத்திய 42 வயதான வாகனம் ஓட்டி போதைப் பொருள் உட்கொண்டுள்ளாரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அகமத் ரித்வான் தெரிவித்தார். கம்போடியா நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கும்பல் ஒன்றிடம் சிக்கி மோசடி செய்யப்பட்டு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட 12 மலேசியர்கள் இன்று பாதுகாப்பாக நாடு திரும்பினர். அவர்கள் அனைவரும் இன்று காலையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் KLIA 2 பாதுகாப்பாக தர இறங்கியதாக வெளியுறவு அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் அம்ரான் முகமது ஜின் தெரிவித்தார். இந்த மோசடியில் சிக்கிய 16 மலேசியர்களில் இன்னும் 4 கொரோனா தொற்று காரணமாக கம்போடியாவில் தனிமைப்படுத்தலுக்கு ஆளாகி உள்ளதாக டாக்டர் அம்ரான் குறிப்பிட்டுள்ளார். கம்போடியாவில் இத்தகைய மோசடியில் 45 மலேசியர்கள் சிக்கியுள்ளதாகவும் எஞ்சியவர்களை மீட்பதற்கு மலேசிய போலீசார் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 19 மரணச் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள வேளையில் 7,739 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் கொரோனாவினால் மாண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,311 பதிவாகியுள்ளது. அதேவேளையில் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 43,33,557 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. ஓர் ஆஸ்திரேலிய பிரஜையான தங்களின் தாயார் அன்னபூரணியின் அஸ்தியை மலேசிய அதிகாரிகள் அவமரியாதையாக நடத்தியதை சகிக்க முடியவில்லை என்று அவரின் மகன் ஸ்டீவன் குற்றம் சாட்டியுள்ளார். காணாமல் போன 3 பிறகு புதரில் கண்டெடுக்கப்பட்ட தமது தாயாரின் எலும்புகளை உடைத்து சில பிளாஸ்டிக் பைகளில் கட்டி அலுவலக தரையில் வைத்து தம்மை எடுத்துக் கொள்ளச் சொன்னதாக ஸ்டீவன் காட்டமாக தெரிவித்துள்ளார். அஸ்தி இருந்த பைகளை பாதுகாப்பான முறையில் பெட்டியில் அடைத்து கொடுக்கும்படி கேட்டதற்கு யாரும் அதனை பொருட்படுத்தவில்லை என்று ஸ்டீவன் குற்றம் சாட்டினார். மலேசிய அதிகாரிகளின் அந்த நடவடிக்கை மரியாதை குறைவாகவும் மனிதாபிமானமற்ற முறையிலும் இருந்ததாகவும் அது தங்களின் குடும்பத்திற்கு பெருத்த சிறுமையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஸ்டீவன் தமது முகநூலில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.